இன்று பிப்ரவரி மாதம் 12 2014 நேற்று புதுமை பித்தனின் சாப விமோசனம் என்ற கதையில் சாபத்தினால் கல்லாய் சமைந்த அகலிகை ஸ்ரீராமச்சந்திரனின் பாதத்தூளிப்பட்டு உயிர்மை பெற்று பெண்ணாக மாறி ராமனுடைய தர்மக்கண் இவளுக்கு இரக்கம் காட்டி சிதையிடம் சற்று கடுமையாக நடந்து அக்னி பரீட்சை செய்ய கேட்டுக்கொண்டதால் அதிர்ந்து போய் கல்லாய் மாறினாள். அப்ப அந்த கல் பேசுமா? அவள் கல்லா அல்லது பெண்ணா? உயிர் இருக்கா, உஷ்ணம் இருக்கா? இந்த மாதிரியெல்லாம் சில கேள்விகள் வரும்போது அகிருணையாக, அதாவது ஆண்பாலோ பெண்பாலோ இல்லாமல் ஒரு ஜடம். இந்த புஸ்தகம் வந்து ஒரு ஜடம் தான். இதோ ஜடமா நிற்கிறத. சரி, ஆனால் அது பேசுமோ? நம்முடன் சம்பாஷித்து நமக்கு பல தகவல்களை தரும் திறன் அதற்கு உண்டா? ஆக்சுவலி நீங்க வேதாந்தமாக பார்க்க போனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் உண்டு. மாங்காய் மேல கல் விழுந்தா வேற நிச்சயமா இருக்கு, மாங்காய்க்கு வலிக்கும், மாமரத்துக்கு வலிக்கும். புதுமை பித்தன் தெருவிளக்கு என்று ஒரு கதை எழுதினர். சின்ன கதை, ஒரு பக்கம் உங்களுக்கு ஏதோ பேசி முடிச்சிடலாம். கதையே வாசிக்கிறேன், கேட்டுருங்க. தெருக்கோடியில் அந்த மூலை திரும்பும் இடத்தில் ஒரு முனிசிபல் விளக்கு தனிமையாக ஏகாங்கியாக தனது மங்கிய வெளிச்சத்தை பரப்ப முயன்று வாழ்ந்து வந்தது. பழைய காலத்தில் லாந்தர் விளக்கு தொங்கும். ஆக்சுவலி நான் வந்து ஆள் ஏணி வச்சு ஏறி எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கு எறிகிறது, அந்த மாதிரி விளக்கெல்லாம் பார்த்துருக்கேன். சமீபத்தில் இங்கிலாண்டில் போர்ட்ஸ்மத் ஊரில் வந்து சில லேம்ப் போஸ்ட்லாம் 1800, யாரையுமே தொடக்கூடாது, இது மரபுகாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஹெரிட்டேஜ் அப்படின்னு வச்சுட்டுருக்கா. அந்த மாதிரியான விளக்கு ஒன்று இது, அந்த காலத்து முனிசிபல் லாந்தர் விளக்கு. இளமை, மூப்பு, சாக்காடு என்பவை மனிதர்களுக்கு மட்டும் உரிமை இல்லை, திரு விளக்குக்கும் இந்த மூப்பு பெறும். அதானே இப்போ செத்து போகிற மாதிரி கிடக்குது, நிற்கிற கல், உடம்பு சாய்ந்து விட்டது. யாரோ ஒரு பையன் கல்லை விட்டு எறிஞ்சா சிரத்தில் இருந்த கண்ணாடிச்சில் ஒரு பக்கம் உடைந்து விட்டது. ஒரு சிறுவன் விளையாட்டாக கல்லை எறிந்த போது விளக்கின் கஷ்டத்தை நினைத்தானா? காற்றடித்தால் உயிரே போய்விடும் போல ஒரு குற்றியராக துடிக்க வைத்து கொள்ளுகிறது இந்த சுடரை. அடா, கொஞ்சமாவது மங்கிய வெளிச்சம் கொடுக்கறதேன்னு இந்த காற்றுக்கு நன்றி இருக்கிறதான கேட்கிறார் புதுமை பித்தன். போச்சு, மழை வந்தால் குளிர் யாரு காத்துக்கு தெரியுமா? இனிமே இந்த விளக்கு வேண்டாமா, அதை எடுக்க போறலாம். இந்த விளக்குக்கு என் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அந்த விளக்கின் நண்பன் ஒரு கிழவன், விளக்குக்கு ஒரு கிழவன், கிழவனுக்கு ஒரு விளக்கு. விளக்கை எடுத்து விட போகிறார்கள் என்று அவனுக்கு தெரியாது. அவன் வயிற்று பிச்சை எடுக்க வேண்டாமா, போயிட்டு வந்துட்டான். தெரு விளக்கு தான் தோழன், அங்கே தான் அவனுக்கு மன நிம்மதி. சாயங்காலம் வந்தால் அங்கே ஒரு குழி. ஆம், யாராவது இறந்து விட்டால் குழி விட்டு புதைத்து விடுவார்கள். இப்போ அந்த விளக்கை நோண்டி எடுத்துட்டான், ஒரே இருட்டு. இப்போ இந்த குள்ளர்கள்லாம் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார், அதை தட்டி பிடிங்கிட்டு போயிட்டால் எந்த மாதிரி, அந்த மாதிரி இவனுக்கு நிலைமை.
உலகமே சூன்யமாக பாய்வழியாக அர்த்தமற்றதாக இருந்தது. இந்த சாந்தி என்ன, சாந்தி எங்கேருந்து வரும்? சரி, வெளிச்சம் இல்லாமல் தொட்டு பார்க்கலாம்னாக்க அப்போ கல் இருந்து அதுவும் இல்லையே. இப்போது ஒரு இரவு முடிந்தது, மறுநாள் காமரை வந்தாங்க எல்லாரும். வந்து அந்த கழவனோட சவம் அங்கே கிடந்ததை கண்டார்கள். இப்போது ஒரு புது விளக்கு, மின்சார விளக்கு, குழந்தைகள் உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தெரியுமா இந்த விளக்கு கழவன்லாம். ஆனால் ஒரு காலத்தில் இவர்களும் அப்படித்தான் ஆவார்கள். அதற்கென்ன, எங்கும் எப்பொழுதும் அப்படித்தான், பழையன கழியும் புதியன வரும், இது உலக இயற்கையா. கதையை முடிச்சிட்டார். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் புதுமைப்பித்தனுடைய படைப்பாற்றல் அவருடைய, அவர் ஒரு சிற்பி இல்லையா, தமிழ் மொழியை ஒரு சிற்பியாக அவர் கையாண்ட விதத்தை அவங்க எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறார். நேற்று ஒரு நண்பர் கடிதம் எழுதியிருக்கிறார், ஆஹாஹா நான் வந்து சின்ன வயசில் படிக்காதெல்லாம் இப்போ கேட்டு தெரிஞ்சிருக்கிறேங்க, என்னோட பெரியவர் அவர். அகமது தமிழிலேயே நல்ல புலமை வாய்ந்து எழுதுபவர்களே இதை வரவேற்றார்கள் என்றால், தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்கள் கேட்டு அறிந்து இதை சுவைத்தால் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். இன்றைய உரை முற்றும். நன்றி, வணக்கம்.